ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, மொபைல் ஃபோன் மைக்ரோஸ்க்ரோப், அதாவது நம்ம பின்னாடி லென்ஸ் காட்டி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம எங்கேயுமே இப்போ லேபு எங்கேயாவது போனால் வெறும் ஃபோன் அடிச்சுட்டு நம்ம ஃபுல் மைக்ரோஸ்கோப் நம்ம ஸ்லைடில் எதாவது இன்சர்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதிலேயே பார்க்கலாம். இனிமேல் நம்ம மைக்ரோஸ்கோப்பே யூஸ் பண்ண வேணாம், இதில் அந்தளவுக்கு பக்காவாக கிளாரிட்டியாக தெரியுது. ஸோ இந்த நேம் கேட்டிங்கன்னா KK3 மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு பேர். அது வந்து 220Hz to 400Hz யூனிவர்சல் போர்ட்டபிள் ஃபோன் மைக்ரோஸ்கோப்பு. இதில் வந்து என்னென்ன இன்பில்டாக இருக்குன்னா, மேக்னிஃபயர் இருக்குது, மேக்னிஃபிஷன் லென்ஸ் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட்டு இது ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்கும் இது இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பேக்கேஜுக்குள்ளே என்ன, பாக்ஸ்க்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மைக்ரோஸ்கோப் இருக்கும், ஒன் ஸ்டோரேஜ், அதை நம்ம ஒரு ஸ்லைடு பார்த்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, நெக்ஸ்ட்டு 12 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 சாம்பிள் ஸ்லைட் இருக்கும். அதை ஒரு அவங்க பார்த்த ஸ்லைடு நம்ம ஒரு சாம்பிளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது கூட அது சில ரேண்டமாக சென்ட் பண்ணுவாங்க, எல்லாேருக்கும் ஒரே இதாக சென்ட் பண்ண மாட்டாங்க, ரேண்டமாக ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பண்ணுற கிளாத் மாதிரி, லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்து, நெக்ஸ்ட்டு ஒரு லேன்யார்டு, நெக்ஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா, ஒரு மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஒரு லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள். நெக்ஸ்ட்டு இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட வித்து அந்த தின் பார்த்திங்கன்னா, தின்னோட அளவு வந்து 5 மில்லிமீட்டர், அதாவது அவ்வளோ மெல்லிசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் எதை வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம் ஈஸியாக மைக்ரோவை. நெக்ஸ்ட்டு இதோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம நானோ மைக்ரோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கிளியராக எடுக்கணும், அதுக்காக அந்த மாதிரி லென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வரைக்கும் ஜூம் பண்ண முடியும், எவ்வளோ லென்ஸுனா 20 to 400Hz மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் இந்த லென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட வியூ பார்த்திங்கன்னா, அந்த ஃபீல்டோட வியூ வந்து 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன், அதாவது UHD சொல்லுவோம்னா, ஸோ அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது என்னென்ன டிவைஸ்னால், ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் சொல்லிட்டு நிறையா, அண்ட் அதர் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு நிறையா, இது வேணால் நம்ம இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு பின்னாடி கேமராவில் நம்ம லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜில் ஒரு 12 ஸ்டிக்கர் சொன்னேன். அது ஸ்டிக்கர்னால் ஒரு நம்ம பொம்மையை ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லை, ஒரு ஒரு ஸ்டிக்கர் வச்சு நம்ம இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, அது மாதிரி 12 ஸ்டிக்கர்ஸ் இருக்கா, மினி ட்ரேஸ்லெஸ் அதசிவ் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ஒரு ஸ்டிக்கரும் 100 டைம்ஸ் கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் யூஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லென்ஸ்னால் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, எதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இந்த ஃபோட்டோ அது மாதிரிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லீஃபுக்கு இருக்கும், லீஃபுக்கு வந்து அந்த இலையோட ரேகையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நெக்ஸ்ட்டு ட்ராப்லெட்டு, ஸ்டாம்ப்ஸு, ஆன்டிக்யூட்ஸு, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ அந்தளவுக்கு மைக்ரோவை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ட்ராப்லெட்டாக எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டு பால் மாதிரி வரும். ஸோ இதில் எடுத்த சாம்பிள் பிக்சர்ஸ் உங்களை காட்டுறேன், பண்ணிக்கலாமா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எதில் தயாரிச்சுன்னா, லென்ஸோட மெட்டீரியல் கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் ஃபீல்ட் அக்ரோமேட்டிக் லென்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோன் மைக்ரோஸ்கோப், அதாவது நம்ம மொபைல்லேயே கேமரா பின்னாடி லென்ஸாக மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸோட டயாமீட்டர் கேட்டிங்கன்னா 5 மில்லிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதோட அமௌண்ட்டு பார்க்கலாம். அமௌண்ட் நான் பார்க்கும்போது 2395 இருந்திருக்கு. வீடியோ பார்க்கும்போது என்ன அமௌண்ட் வேணால் மாறலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி இல்லை. ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்ன வீடியோஸ் வேணும், ரெக்வஸ்ட் வீடியோஸ் மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.